வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. நேற்று நான் ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தேன். அந்த காணொளியில் ஈழம் என்கின்ற அந்த கனவு தகர்ந்து போவதற்கான காரணங்கள் என்னென்ன இருந்தன, அரசியலை பேசிக்கொண்டு யார் யார் என்னென்ன விடயங்களில் ஈழச் சொந்தங்களின் கனவுகளை தகர்த்தார்கள் என்கின்ற விடயத்தை ஒரு காணொளியாக வெளியிட்டிருந்தேன். ஐயா மாரி சேர்வை அவர்கள் ஒரு கருத்தை எனக்கு பதிவிட்டிருந்தார்கள். அந்த கருத்தை நான் அந்த காணொளியில் கீழும் அதை வெளியிட்டிருக்கின்றேன். அவர் குறிப்பிட்ட அந்த கருத்தின் அடிப்படையில் அவர் சொல்லிய பல விடயங்களை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விடயங்களாகவே இருந்தன. எனவே அந்த விடயங்களை மையப்படுத்தி தேடலை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்குள் வந்தது. அவர் என்ன விடயங்களை குறித்து சொல்லியிருக்கிறார், என்ன விடயத்தை அவர் மையப்படுத்தி இருக்கிறார் என்றால், கடைசி இறுதிக்கட்ட போர் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திற்கு முன்பு வரை விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்த யாருமே இந்தியாவிடம் எந்த விதமான உதவிகளையும் எதிர்பார்க்கவில்லை, அவர்கள் கோரவில்லை. இந்தியா தங்களுக்கு உதவும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இல்லாமல் இருந்ததா, அல்லது இந்தியாவை இல்லாமல் நம்மால் வெற்றி பெற முடியும் என்கின்ற எண்ணம் அவர்களிடம் இருந்ததா என்பது தெரியாது. ஆயினும் கடைசி வரை அவர்கள் இந்தியாவிடம் எந்த உதவியும் எதிர்பார்க்கவில்லை அல்லது கோரவும் இல்லை என்ற தகவல் வைக்கப்பட்டது. அதுபோல திரு நடேசன் அவர்கள் வைத்த சில பதிவுகளையும் ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அந்த குறிப்புகளை நான் அந்த கருத்திலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். எனவே அதை மீண்டும் நான் விளக்கி சொல்ல விரும்பவில்லை. ஆனால் தற்பொழுது ஈழத்திற்கான விடிவுகள் எழுதப்படுமா என்கின்ற கேள்விக்கணைகள் பலருடைய மனதிலே இருக்கின்றன. அது பலர் பல கட்சிகளில் இருந்தால் கூட ஈழம் வர வேண்டும் என்கின்ற துடிப்பு ஒட்டுமொத்த தமிழர்களுடைய மனதிலும் இருக்கிறது. ஆனால் ஈழத்திற்கான களங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றனவா, அல்லது அது உருவாக்கப்படுமா என்கின்ற கேள்விக்கணைகளுக்குள் நாம் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இன்றைய புவிசார் அரசியலும் அல்லது இன்றைய மேற்கத்திய நாடுகளும் மற்றும் உலக நாடுகள் சிலவும் ஈழத்தமிழர்களுடைய விடயத்தை கையில் எடுக்க ஆரம்பித்திருக்கின்றன. அவைகள் ஈழத்திற்கான வடிவமாக மாறுமா என்கின்ற கேள்விக்கணைகள் இருக்கிறது. நம்மை பொறுத்த மட்டில் அது மாறும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. ஆனால் களத்திற்குள் செல்லக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இறுதிக்கட்ட போர் நடந்து முடிந்த பின்னால் மேதகு பிரபாகரன் அவர்கள் மரணத்தை தழுவிவிட்டார் என்று சிங்களர்கள் அந்த கொலை செய்யப்பட்டு விட்டார் இராணுவத்தினால் என்று சிங்களர்கள் வைத்த செய்திக்கு பின்னால் நடந்து கொண்டிருக்கின்ற நகர்வுகள் எதை நோக்கி நகர்ந்தன, ஈழம் என்கின்ற அந்த நினைப்பு செயல்படுத்தப்படக்கூடிய விடயமா, சிங்களர்கள் அதற்கான வழிகளை நமக்கு விட்டு தருவார்களா போன்ற கேள்விக்கணைகள் நமது மனதிற்குள் எழும்பியிருந்தன அல்லது எழுப்பப்பட்டிருந்தன. இறுதிக்கட்ட போர் நடந்து முடிந்த பொழுதே தமிழீய போராட்டம் தோற்கடிக்கப்பட்டுவிட்டது என்கின்ற மனநிலையில் ஒரு சாரார் வர ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு சாரார் இனிமேல் தமிழ் ஈழம் என்கின்ற விடயம் ஒரு கனவாகவே மாறிவிட்டது. இனி அது உருவாவதற்கோ அதற்கான ஒரு தலைமை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளோ இல்லை. நாம் இலங்கையோடு அனுசரித்துதான் செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்கள் மனத்தில் தோன்ற ஆரம்பித்து விட்டது. இந்த ரெண்டு எண்ணங்களும் உருவெற்று கொண்டு இருக்கின்ற பொழுது விடுதலையை மையப்படுத்தி அல்லது தமிழீழத்தை மையப்படுத்தி நாங்கள் போர்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று போராட்டங்களை மையப்படுத்தி பயணிக்கின்றவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் விடுதலை பயணத்தில் நடக்கக்கூடிய போருக்கும் போராட்டத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு என்பது அறிகின்ற விடயம் சற்று காலதாமதமாகவே அறியப்படுகின்றன. தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற பல விடயங்கள் அரசியல் சார்புடைய நகர்வுகளாகவே இருக்கின்றன. தமிழ் ஈழத்தை மையப்படுத்தி பேசிக்கொண்டிருந்த பலர் இப்பொழுது இலங்கை எங்களுக்கு சம உரிமை கொடுத்தால் போதும் என்கின்ற வார்த்தைக்குள் அடங்கிவிட்டார்கள். இன்னும் ஒரு சாரார் இலங்கையோடு இணைந்து பயணிப்பதற்கான களங்களை அல்லது இலங்கை ஆட்சியாளர்களோடு இணைந்து பயணிப்பதற்கான களங்களை வகுத்து கொண்டு இருக்கிறார்கள்.
எனவே தற்பொழுது தமிழ் ஈழம் என்கின்ற அந்த வார்த்தை அல்லது அந்த மண் உருவாக்கப்படுமா என்றால், மேதகு பிரபாகரன் அவர்கள் அந்த பொறுப்பை புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் கொடுத்திருக்கிறார்கள் என்ற தகவல் எடுத்து வைக்கப்படுகிறது. புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஈழம் என்கின்ற போராட்ட களம் முன்பு போன்ற ஒரு வீரமான களமாக உருவாக்கப்படும் அல்லது அரசியல் களமாக உருவாக்கப்படுமா என்றால், மேற்கத்திய நாடுகள் அல்லது உலக நாடுகளிடம் புலம்பெயர்ந்த தமிழர்களால் கொடுக்கப்படுகின்ற அழுத்தங்கள் இலங்கையின் மீது ஒரு அழுத்தமாக திரிபு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இலங்கை சிங்களர்களை மீறி சிங்கள மண்ணில், அதாவது அந்த இலங்கை மண்ணில் ஈழத்தை அமைப்பது என்பது புலம்பெயர்ந்த தமிழர்களால் முடியாத காரியம் என்று விமர்சகர்கள் கருத்துக்களை வைக்கிறார்கள். உண்மையிலே பார்த்தால் களம் கூட அப்படித்தான் இருக்கிறது. காரணம், போராட்ட களத்தில் அந்த மண்ணில் நின்று போராடுகின்றவர்கள் காணுகின்ற வெற்றியை அந்த மண்ணை விட்டு தள்ளி இருக்கக்கூடியவர்கள் நடத்துகின்ற போராட்டம் பெறாது என்பதுதான் அரசியல் விமர்சகர்களின் கருத்து. அதுதான் நிஜமாகவே இருக்கிறது. தற்பொழுது ஈழத்தில் ஈழம் என்கின்ற நினைப்பு ஈழ மக்களின் மனதிலே இருக்கிறது. அதற்கான காரணத்தினால்தான் அவர்கள் பொது வாக்கெடுப்பு எடுத்து எங்களுடைய மன வேண்டுதல்களை நிறைவேற்றி நாங்கள் எதை விரும்புகிறோமோ அதை செய்து கொடுங்கள் என்கின்ற கோரிக்கையை வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். எனவேதான் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கின்ற வார்த்தைகளும் அழுத்தங்களும் இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் பொது வாக்கெடுப்பு நடத்துங்கள் என்கின்ற களத்தை கொண்டு செல்வதற்கான தலைமை இருக்கிறதா என்றால் தலைமை இல்லை. காரணம், மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தலைமைகள் இந்த போராட்டத்தை எடுத்து கொண்டு செல்வதற்கான வலுவில் இல்லாமல் இருந்தது நம்மளுடைய ஒரு துரதிருஷ்டமான செயலாக மாறிவிட்டது. எனவே தற்பொழுது தலைமைகள் இல்லை. எனவே பொது வாக்கெடுப்பு என்கின்ற அந்த கோரிக்கை மகஜர்களாகவும் மனுக்களாகவும் மட்டும்தான் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன, அல்லது அவைகள் சென்று அடைந்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுது உள்ள விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது சிங்களர்கள் ஈழம் என்கின்ற வார்த்தை வலுவடைந்து விடக்கூடாது என்பதற்கான களத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த களத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் கையிலே நாலு விடயங்களை எடுத்திருக்கிறார்கள். ஒன்று, தமிழர்களுடைய காணிகளை களவாடுவது. இது அவர்கள் திட்டமிட்டு நடத்துகின்ற ஒரு நகர்வு. இந்த காணிகள் தமிழர்களிடமிருந்து பறிக்கப்படுகிறது. அதற்கு அரசாங்க திட்டங்கள் அதற்கு முன்னெடுத்து வைக்கப்படுகின்றன. மாவேலி திட்டம் போன்ற பல திட்டங்களை அதற்கு முன்னெடுத்து வைத்து தமிழர்களுடைய காணிகள் பறிக்கப்படுகிறது. எனவே தமிழர்களுடைய பூமி என்கின்ற வார்த்தை சுருக்கப்பட்டு அது இது தமிழர்கள் வாழுகின்ற இடம் என்கின்ற ஒற்றை நிலைக்குள் கொண்டு வரப்படுகிறது. வடக்கு கிழக்கு என்கின்ற அந்த இரண்டு பகுதிகளையும் ஒருங்கிணைந்து ஒரே பூமியாக உருவாக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுடைய கனவுகள் சிதைக்கப்படுகின்றன. இரண்டாவது, சிங்கள ஆட்சியாளர்கள் எடுக்கக்கூடிய நகர்வு என்னவென்றால், பொருளாதார விடயத்தில் தமிழர்களை வீழ்ச்சியடைய செய்வது. அதற்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய விடயம், சிங்களர்கள் என்கின்ற தனி நபர்களை முதலாளிகளாக தமிழர்களுடைய பகுதிகளில் திணிக்கப்பட்டு தமிழர்கள் அவர்களிடம் வேலை செய்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி தமிழர்களை அடிமைப்படுத்தக்கூடிய நிலைமையை திட்டமிட்டு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதற்கான பொருளாதார யுக்திகளை தமிழர்கள் பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக சிங்கள முதலாளிகளை தமிழர்களுடைய பகுதியிலே இறக்கி அவர்கள் அந்த ஆளுமைகளை சிங்களர்கள் கையில் திணிக்கிறார்கள். மூன்றாவதாக அவர்கள் எடுத்திருக்கின்ற விடயம், தமிழர்களுக்கான உரிமைகள். கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்களுடைய உரிமைகளை சிதைத்து கொண்டு வந்துவிட்டால் அந்த சிதைப்பின் அடிப்படையில் தமிழர்கள் சிங்களரை சார்ந்தே வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்படி ஒரு சூழல் உருவாகின்ற பட்சத்தில் அவர்கள் ஈழம் என்கின்ற வார்த்தையை உச்சரிக்க மாட்டார்கள் என்கின்ற நிலைப்பாட்டில் தெளிவாக திட்டமிட்டு சிங்கள ஆட்சியாளர்கள் மூன்றாவது தங்களுடைய காயை நகர்த்துகிறார்கள். நான்காவது, அரசியல் நகர்த்தல். இந்த அரசியல் நகர்த்தலை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நீங்கள் தமிழ் மக்களுக்காக நிற்கக்கூடிய கட்சிகள் கூட நாடாளுமன்றத்தில் அல்லது கொழும்புக்கு செல்கின்ற பொழுது
அவர்களுடைய முகங்கள் மாறுபட்டு விடுகிறது. தமிழ் தேசியத்தை மையப்படுத்தியோ அல்லது தமிழர்களுக்காக போராடுகிறோம் என்று சொல்லக்கூடிய பல கட்சிகள் தமிழர்களுக்கு தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் சொல்லவில்லை. தமிழர்களுக்கு உரிமை வேண்டும் என்று சொல்கிறார்கள், அதுவும் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவதோடு அமைதி அடைந்து விடுகிறார்கள். தமிழக அரசியலில், அதாவது தமிழ் ஈழத்தமிழக அரசியலில் அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பாதி பேரை சிங்கள ஆட்சியாளர்கள் தங்கள் ஆதரவாளர்களாக வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சிலருக்கு மந்திரி பதவிகளை கூட கொடுத்து விடுகிறார்கள். எனவே அவர்கள் சிங்களர்களுக்கு துதிபாடக்கூடிய ஒரு கூட்டமாக மாறிவிடுகிறது. இந்த சூழலில் தமிழர்கள் அங்கு தங்களுடைய ஆளுமைகளை குறித்து பேசுவதற்கோ தங்களுடைய தேவைகளை குறித்து பேசுவதற்கோ முடியாத ஒரு சூழலை அரசியல் கட்டமைப்பில் சிங்களர்கள் உருவாக்கி விட்டுவிட்டார்கள். தற்பொழுது வடக்கு கிழக்கு பகுதியில் சீனர்களும் உருவிடுவ தொடங்கிவிட்டார்கள். இப்பொழுது தமிழர்கள் சீனர்களை நம்பி பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சூழலில்தான் ஈழம் என்கின்ற வார்த்தை முன்பு போல வலுவானதாக நிற்கிறதா என்கின்ற கேள்வி கணைகள் வருகின்றன. வலுவற்றதாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஏற்றுத்தான் தீர வேண்டும். காரணம், அன்று விடுதலை புலிகள் இருந்தார்கள், அன்று ஒரு தலைமை இருந்தது, அந்த தலைமையின் கீழ் ஈழம் என்கின்ற நினைப்பு இருந்தது, ஈழத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற துடிப்பு ஒவ்வொருவிடம் சுடர்விட்டு கொண்டிருந்தது, ஒவ்வொருவரும் தங்கள் இன்னுயிரை கொடுத்து ஈழம் அமைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்தார்கள். ஆனால் 2009 பின் இளைஞர்கள் மத்தியில் அந்த வேகம் குறைய தொடங்கிவிட்டது. குறைப்பதற்கான வழிமுறைகளை இலங்கை ஆட்சியாளர்கள் செய்து முடித்து விட்டார்கள். அரசியல் ரீதியான நகர்வுகளோ அல்லது போராட்ட ரீதியான நகர்வுகளோ இப்பொழுது இலங்கைக்குள் வலுகட்ட முடியாது, அல்லது அதற்கான களங்கள் உருவாக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. அதுபோல விடுதலை புலி இயக்கம் 12 அது மௌனித்து நிற்கிறது என்கின்ற பொழுதே போராட்ட களத்தில் இதுவரை ஈழம் என்கின்ற கனவில் பயணித்தவர்களுக்கு அது கனவுதானோ என்கின்ற எண்ணத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. தற்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கின்ற நகர்வுகளின் அடிப்படைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது, அல்லது அங்கிருக்கக்கூடிய கட்டமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது, ஈழம் கனவாகத்தான் மாறி நிற்குமா என்கின்ற ஒரு கேள்விக்கணை வருகிறது. ஆனால் நாம் பல காணொலிகளில் அழுத்தமாக பதிவிட்டு கொண்டிருந்தோம், ஈழம் அமைவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகி கொண்டு இருக்கிறது என்று. வட்டக்கோட்டை தீர்மானத்தில் தனியீழம் அமைய வேண்டும் என்று தந்தை செல்வா அவர்கள் எடுத்து வைக்கிறார். தற்பொழுது அந்த வட்டக்கோட்டை தீர்மானத்தை மையப்படுத்தி பல தகவல்கள் பரவ ஆரம்பித்திருக்கின்றன. இந்தியாவே வட்டக்கோட்டை தீர்மானத்தை ஆதரித்து அதற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவர்களை வைத்து ஒரு கருத்தரங்கு, மெய்நிகர் கருத்தரங்கு நடத்துவதற்கு ஒத்திசைத்து கொடுத்திருக்கிறது. எனவே தனியீழம் அமைய வேண்டும் என்கின்ற களத்திற்கு ஏதோ ஒரு பாதை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தற்பொழுது அமெரிக்காவின் காங்கிரஸ் செனட் சொல்கிறது, வடக்கு கிழக்கு பகுதி தமிழர்களுடைய பாரம்பரிய பூமி என்று. இதை இந்தியாவும் வடக்கு கிழக்கு பகுதி தமிழர்களுடைய பகுதி, அங்கு அவர்கள்தான் ஆள வேண்டும் என்று ஐநாவில் சொல்கிறது. எனவே இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது அதற்கான ஏதோ ஒரு ஈழத்திற்கான ஏதோ ஒரு வழி தோன்ற ஆரம்பிக்கிறது. அந்த வழி கண்டிப்பாக நமக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கும் என்பது திண்ணமாக தெரிகிறது. எனவேதான் பல சிக்கல்கள், பல சூழல்கள், பலவிதமான கட்டமைப்புகள் நமக்கு எதிரான பயணித்து கொண்டிருந்தாலும் ஈழம் என்கின்ற அந்த வார்த்தைக்கு ஏதோ ஒரு வலிமை இருக்கிறது. கண்டிப்பாக அது விதையாக விதைக்கப்பட்டிருக்கிறது. அது பூமியை கிழித்து கொண்டு மரமாக விருட்சமாக வளர்வும் வரும் என்பதுதான் நிச்சயம். காத்திருங்கள், இன்னும் பல தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன், இன்பா.